ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலில் இன்னைக்கு மிக மிக அதிகமான பக்தர்கள் கூட்டம் இன்னைக்கு திருப்பதியிலும் மற்றும் திருமலையிலும் இருக்கு. இதன் எதிரொலியா டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு ஒரு 15 மணி நேரம் முதல் 24 மணி நேரம் வரை சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு இன்னைக்கு ஆகுது. இதன் எதிரொலியா நிறைய விஷயங்கள், நிறைய இடங்கள்ல பக்தர்களிடம் மிக அதிகமான கூட்டம் இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோ நம்ம முழுமையா பார்க்கலாம். சேனலோட டெலகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்க பாக்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷன் பண்ணுங்க. சமீபத்துல யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்ட நபர்கள் நம்ம வீடியோவை பாத்தீங்கன்னா உங்க அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, அதை பின் பண்ணி வைப்பேன். இதுக்கு மேல திருமலைக்கு போறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பாக்குறாங்க, அப்படி பார்க்கும்போது உங்க அனுபவங்கள் பெரிய லெவல்ல அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட், இன்னைக்கு மிக அதிகமான க்ரௌட் இருக்குங்க. எங்க டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு பயங்கரமான கூட்டம் கோயிலை விட்டு வெளியே நிக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில பேர் டிபிசி சொல்றாங்க, ஒரு சில பேர் ஏடிஜி கிட்டே இருக்குன்றாங்க, ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க சிலா தோரணம் சொல்றாங்க. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. கோயிலை விட்டு வெளியில இருக்கு கியூ லைன், இதான் நமக்கு கிடைச்ச தகவல். அது எவ்வளவு தூரம்ன்ற அளவுல நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல. அவனோட அப்டேட் காலையில கிடைக்கும், கண்டிப்பா அவங்க கிட்ட நான் ஷேர் பண்ற, வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2.5 மணி நேரம் வரை இன்னைக்கு சாமி தரிசனம் ஆகுது. சில பேருக்கு 4.5 மணி நேரம் வரைக்கும் 300 ரூபாய் தரிசனம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகுது. டிக்கெட் உடைய இலவச தரிசனம் மற்றும் திவ்ய தரிசனம் இரண்டுமே சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 6.5 மணி நேரம் வரைக்கும் இல்லை 7 மணி நேரம் வரைக்கும் மிக அதிகமாக இன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகுது. திருமலை ரூம் புக்கிங்லாம் இன்னைக்கு கிடைக்கவே இல்லைங்க. அதிகமான பேர் லைனில் கியூ லைனில் வெயிட் பண்ணுறாங்கன்ற தகவல் இருக்கு. போன வாரம் அதுக்கு முன்னான வாரம் வெள்ளிக்கிழமை எடுத்தோம்னா பக்தர்கள் கூட்டமே இல்லாமல் ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. ஆனால் இந்த வாரம் அப்படியே டிட்டோ ஆப்போசிட்டாக இருக்குது, அப்படியே தலைக்கீழே இருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மிக அதிகமான க்ரௌடு தான் இன்னைக்கு இருக்குது. இதன் எதிர்வழியாக நாளைக்கு யாராவது தரிசனத்துக்கு வரணும் ஆண்டி வேல் இருக்கீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. காலையில் 2, 3, 1 எத்தனை மணியாக இருந்தாலும் 6 மணிக்குள்ளே திருப்பதியில் தர ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டை வாங்கிக்கோங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பின்புறம் உள்ள கோவிந்தராஜசாமி சத்திரம், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட் சைடில் இருக்க விஷ்ணுவி வாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாமல் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், இந்த இடங்களில் எல்லாமே நாளைக்கு காலையில் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் தருவாங்க. அதன் கூட பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஒரு 10,000 ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் தராங்க. நாளைக்கு காலையில் கொடுக்குற டிக்கெட் நாளைக்கே சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 22,500 ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் நாளைக்கு காலையில் கொடுத்து நாளைக்கு ஈவினிங்கே சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,500 டிக்கெட் மறுநாள் காலையில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் தரிசனம் பார்க்குற டிக்கெட்டும் நாளைக்கே வழங்குவாங்க. ஆல்மோஸ்ட் 35,000 டிக்கெட் இந்த 4 கவுண்டர்லையுமே நாளைக்கு காலையில் உங்களுக்கு தருவாங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தாலே போதும், ஒரிஜினல் தேவைப்படாது. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு ஸ்ரீவாரி மெட்டு திறப்பாங்க. 1,200 படிக்கெட்டில் திவ்ய தர்ஷன் டிக்கெட், 5,000 திவ்ய தர்ஷன் டிக்கெட் தராங்க. அன்னைக்கு வாங்கினீங்கன்னா அன்னைக்கே தான் சாமி தர்ஷன் பார்க்குற மாதிரி தான் திவ்ய தரிசனம், தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ ஆல்மோஸ்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திவ்ய தர்ஷனோட சேர்த்து 40,000 டிக்கெட்கள் திருப்பதியில் வழங்கப்படுகிறது. இந்த டிக்கெட்டை வாங்கி நீங்கள் சாமி தரிசனம் குறுகிய நேரத்தில் பார்த்துடலாம். டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் நீங்கள் பிளான் வச்சிங்கன்னா மிக அதிகமான நேரம் தான் ஆகுன்றத ரொம்ப கிளாரிஃபையாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். பக்தர்கள் கூட்டம் அதிகமான காரணத்தினால லாக்கர் ஏரியாவே கிடைக்கலைங்க. லாக்கருக்கு 20-30 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு லாக்கர் வருது, ஒருத்தர் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு, திரும்ப 4 லாக்கர் உடனே பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க. திரும்ப அந்த கூட்டம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற தகவல் தான் உண்மையாக இருக்குது. அவ்வளோ கும்பல் இருக்குது. யாத்திரை சதன் 1லையாக இருக்கட்டும், யாத்திரை சதன் 2லையாக இருக்கட்டும், மாதவன் நிலையாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே பக்தர்கள் க்ரௌட் அதிகமாக இருக்குது. ரூம் புக்கிங் கிடைக்காம கோயில் வாசலில் நிறைய ஸ்டாமினா இருக்குது. அந்த ஸ்டாமினா கிட்ட பக்தர்கள் உறங்கிட்டு இருக்காங்க. அதிகமான கும்பல் இருக்கின்ற காரணத்தினால தான் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. வர்றவங்க கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணுவீங்கிறதுனால தான் இன்ஃபர்மேஷனை இவ்வளோ குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக அவங்ககிட்ட நான் கொடுக்கறதுக்கு விருப்பப்படுறேன். ஆன்லைன் டிக்கெட் வச்சுருக்கவங்க வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை நான் ஃப்ரீ தர்ஷன் தான் பார்க்க வரப்போறேன்னா உங்களுடைய பயணத்தை செவ்வாய் புதன்கிட்ட மாற்றுங்க. இப்போதைக்கு உங்கள் பயணம் தேவையில்லைன்றது தான் என்னுடைய கருத்தாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். திருப்பதியில் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் நாளைக்கு தாலையில் தர ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டுக்கு இப்போயே பக்தர்கள் வந்து அங்கே இருக்க பார்க்கிங் ஏரியாவில் வெயிட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கூட்டமாக அதிகமாகிட்டு இருக்குன்ற நினப்பும் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க என்ற எண்ணமும் எனக்கு இருக்குது.
ஏன்னா குறுகிய நேரத்தை தரிசனம் பார்க்கறதுனால டிக்கெட்டை வாங்கிட்டு போயிடலாம்ன்ற எண்ணத்திலே இருக்காங்க. இதன் எதிரொலியா நடைபாதை, பேருந்து நிலையம், திருமலை ராமகிச்சா பஸ் ஸ்டாண்ட் நிலையம், எல்லா இடங்களையும் அன்னப்பிரசாத சென்டர், லட்டு கவுண்டர், லாக்கர் ஏரியா, சிஆர்ஓ ஆபீஸ், எல்லா இடங்கள்லையும் மிக அதிகமான பக்தர்கள் கூட்டம் தான் இன்னைக்கு இருக்கு. கொஞ்சம் பார்த்து தரிசனத்துக்கு பிளான் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்பொழுதுமே இருக்கும். தரிசன டிக்கெட் வாங்குற நோக்கத்தோட வந்தாலே போதும். அடுத்தது ரூம் புக்கிங் வாங்கிடுவோன்ற நம்பிக்கையில திருமலை நீங்க திருமலையில நம்பி வராதிங்க. மிக அதிகமான க்ரௌடு இருக்கு. கோவிந்தராஜசாமி சத்திரம் திருப்பதியில தந்துட்டு இருக்காங்க ரூம் புக்கிங். 60 ரூபா தான் ரூம் புக்கிங். தாராளமா அங்க போய் பதிவு செய்யுங்க. அங்கே ரூம் புக்கிங் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற என்ன டவுட் எதை பத்தினா வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணி தரேன். நீங்க கேட்குற வீடியோ நிறைய ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். வியூஸ் போதோ இல்லையோ கேட்குற நபருக்கு போய் சேருது, அதுவே எனக்கு மிக்க சந்தோஷமாகவே இருக்கு. தொடர்ந்து நம்ம சேனல்ல பணியாற்றிட்டே இருக்கும். உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டும் கொடுத்தாலே போதும். இன்னைக்கெல்லாம் என்னைக்குன்னா ஒரு நாள் நம்ம வீடியோ ட்ரெண்டிங்கில் போகும்ன்ற நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு எவ்வளோ சேனல் வளர்ந்துருக்கலாம், ஆனால் நம்ம சேனல் 3 வருஷமாக இருக்கு. நம்ம சேனல் பீக் டைமில் போன சேனல் தான். சமீப காலமாக ஒரு காலமாக தான் ஜனவரியிலேருந்தா கொஞ்சம் கீழே குறைஞ்சிருச்சு. அடுத்த ஜனவரிக்குள்ளே நம்ம சேனல் மிகப்பெரிய வெற்றி அடையின்ற நம்பிக்கை எனக்கு எப்பொழுதுமே இருக்குது. உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் கண்டிப்பாக இருக்குது. கடந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலில் உண்மை தகவல் மட்டும்தான் வரும், பொய்யான தகவல் என்றைக்குமே வராதுன்றத நான் 100% உறுதியாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.